அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பைனாப்பிள் ரவா கேசரி, அதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். நான் அளவுகள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக புரியும். நான் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் அளந்து ஒரு கப் வந்து பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கால் கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிளோட இனிப்பு சுவையை பொறுத்து நம்ம சர்க்கரையோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் எடுத்திருக்க பைனாப்பிள் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க பைனாப்பிள் எந்த மாதிரி இனிப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்து 3 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், 1 பிஞ்ச் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் இனிப்பு வந்து தூக்கலாக காட்டும். அதுக்காக பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லோ ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க, இல்லைனா மஞ்சத்தூள் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஏன் நெய் 3 ஸ்பூனும் எண்ணெய் 3 ஸ்பூனும் எடுத்துக்கேன்னா, நம்ம வந்து ரவா கேசரி பண்ணியிருப்போம், அதிலே நான் சொல்லியிருப்பேன். நெய் மட்டும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா, கேசரி பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்காது. ஸோ எண்ணெயை சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல தளர்வாக இருக்கும் கேசரி. அதுக்காகத்தான் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே பைனாப்பிள் சர்க்கரை எல்லாத்தையும் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். நாங்கள் 3 கப் தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ நாம் பைனாப்பிள் கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா வரப்பட்டுருச்சு. அடுத்து வந்து கிஸ்மிஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நல்லா வரப்பட்டுருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவை வந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மணம் வர்ற அளவுக்கு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருவோம். ரவை வந்து எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கேசரி வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ரவா கேசரி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரவை வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ 4 நிமிஷம் ஆகிடுச்சு, ரவை வந்து நல்லா வறுபட்டு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம், இப்போ அடுத்து வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் வந்து சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சர்க்கரை எதுக்கு இப்போ பைனாப்பிள் கூட சேர்த்துருக்கோம் அப்படின்னா, பைனாப்பிளுக்கு வந்து நல்ல ஒரு இனிப்பு கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து. அதுக்காகத்தான் பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம இதில் 1 பிஞ்ச் உப்பு எடுத்து வச்சிருக்கேன்னு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 3 கப் தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
நல்லா mix பண்ணி விட்டாச்சு இப்போ இத மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் மீடியம் फ्लेம்ல இப்போ மூடி போட்டுட்டேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் फ्लेம்ல நல்லா வேகட்டும் फ्रेंड्स இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருச்சு இப்போ வந்து நம்ம ரவையை வந்து இதல சேர்த்துக்கலாம் mix பண்ணி விட்டுருவோம் கட்டி விலாம நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ரவ வந்து நல்ல தண்ணியை உறிஞ்சிருச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுருவோம் இருக்கட்டும் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரவ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு இப்போ இதல நாம சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம முக்கால் கப் எடுத்து வச்சிருந்தோம்ல அதுல 2 ஸ்பூன் சக்கரை அப்புறம் பைனாப்பிள் கூட சேர்த்துறோம் மீதி இருக்க சக்கரையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை இனிப்பு ಜಾஸ்தியா வேணும் அப்படினா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுருவோம் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இளகி கொடுக்கும் இப்போ இதல நாம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே வறுத்து வச்சிருக்க கிஸ்மிஸ் முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் mix பண்ணி விட்டுருவோம் நீங்க பைனாப்பிள் அரைச்சிட்டு சேக்கறதா ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க சேர்த்துக்கோங்க அடுத்து நாம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாம ஆல்ரெடி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருந்தோம் அடுத்து நம்ம மீதி இருக்க 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் फ्रेंड्स नम्मलोड सूपरान पाइनापल रवा केसरी रेडी आयिरुच्चु इप्पो फाइनला वंदु नम्म एडुत्तु वच्चिरुक्क अरै स्पून नेय्य वंदु सेर्त्तरलाम मोत्तम 3 स्पून नेय्यम 3 स्पून एण्णैय सेर्त्तिरुक्कोम अरै स्पून नेय्य सेर्त्तुक्करेन अवलोदान इप्पो नम्म आफ पण्णिरलाम फ्रेंड्स இப்ப ரெண்டு பவுல்லையும் செட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து இத ப்ளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் फ्रेंड्स நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குனே நிஜமாவே சூப்பரா இருக்கு அந்த பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துந்தோம்ல அந்த फ्लेவர் வந்து நல்லா இருக்கு ஆனா எனக்கு என்ன அப்படினா நான் சேர்த்திருக்க சக்கரை வந்து மீடியம் ஸ்வீட்டா தான் இருக்கு நீங்க வந்து 1 கப் ரவைக்கு 1 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்